வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான காணொலியில நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோர் பிரே அப்படிங்கிற கதையில அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பா அதனுடைய முந்தைய பகுதியில நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த காணொலி விளக்க அப்படி கவனிச்சு அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற தொடுப்பை தொட்டு பார்த்து கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்க. ஏற்கனவே பார்த்தவங்க வாங்க, நாம நேரடியா கதைக்குள்ள போலாம். இந்த பாகம் தொடங்கும் போது ஓடினுடைய புகழ் போட்டுக்கிட்டே தொடங்குது. யார் இந்த ஓடின்? இந்த ஓடின் எத்தகைய வல்லமை பொருந்திய ஒரு கடவுள் அப்படிங்கறது நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. இந்த ஓடின் அப்படிங்கிற ஒரு ஆஸ்கருடைய அருணில் அமர்ந்து ஆல் ஃபாதர் அப்படிங்கிற நிலையில இருந்தவர். மேலும் இந்த ஓடின் தான் இந்த 10 உலகங்கள்லயே காலடி வச்ச கடவுள்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். அதீத வல்லமை பொருந்திய, தெய்வீக வல்லமை பொருந்தியவன், அதே நேரம் கொடுமையானவனும் கூட. ரெண்டாவது இவன் ஒத்த கண்ண, யாருக்கும் தலை வணங்காதவன், எந்த இடத்துலயும் உடஞ்சு போகாத. அது மட்டும் இல்லாம ஒரு தெய்வீக கழுகு. இரண்டாவது அதாவது மின்னலுடைய தந்தை அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறான். இத்தகைய இந்த ஓடின் அப்படிங்கிறவன் ஒரு யுத்தத்துக்கு போனான் அப்படின்னா, குறிப்பா அவன் தனியாவே யுத்தத்துக்கு போவான். அப்படி யுத்தத்துல போய் நின்னு ஒரு சண்டை போட ஆரம்பிச்சானா, அந்த சண்டையை அவன் தனியாவே முடிச்சுட்டு வந்துருவான். அத்தக வல்லமை பொருந்திய ஒருத்தன். குறிப்பா அவனுடைய சாதனைகள்லாம் பார்க்கக்கூடிய வாட்சர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், டேங்கப்பா இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு வியந்து போய் அவங்களுக்கே பைத்தியம் முடிச்சிருமா. அந்த அளவுக்கான ஒரு நபர் தான் இந்த ஓடின். இத்தகைய ஓடின் இவரே வெல்ல முடியாத சண்டை வந்ததுனால எல்லாத்தையும் தன்னுடைய மகங்கிட்ட கொடுத்துட்டு இப்ப மதுபான கோப்பையில அமைதியே தேடிட்டு இருக்கிறாப்ல. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் எப்ப சிக்கலுக்குள்ளாகுது அப்படின்னா, இப்படி வருத்தி வந்து ஓங்கி குத்தும் போதுதான். குறிப்பா நாம ஜேன் ஃபாஸ்டர் அங்க வந்த வேகத்திற்கு ஓடினை எழுப்பிக்கிட்டு குடிபோதல இருக்கக்கூடிய ஓடினுக்கு ஓங்கி ஒரு குத்து விடுறா. நம்ம மனுஷமை பொத்துன்னு கீழே விழுந்து அப்படியே தட்டுத்தனு மாதிரி எந்திரிக்கிறாரு. விழுந்திருக்கலவா, ஏதோ சின்ன பையன் மாதிரி குடிச்சுக்கிட்டு கிடக்குற, நீதான் இந்த சண்டையை ஆரம்பிச்சு வச்சவன், நீதான் இதை முடிச்சு வச்சு ஆகணும், இந்த இடத்துல நான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன், எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேன் ஃபாஸ்டர் அடையாளப்படுத்துறாங்க. அப்ப நம்ம ஓடின் அப்படியே தட்டு தரு மாதிரி எந்திரிக்கிறாரு. இதை கவனிக்கூடிய நம்ம ஜேன் ஃபாஸ்டர், அட உனக்கு என்னாச்சு, உன்னோட சக்தி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஓடின் சொல்றாரு, என்னோட சக்தி எல்லாம் என்னோட மாங்கட்ட நான் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், சோ இந்த இடத்துல எனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் அடையாளப்படுத்துறாரு. அப்ப நம்ம ஜேன் ஃபாஸ்டர் நம்ம ஓடினுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. தோர் வந்து இப்ப சிக்கல்ல இருக்கிறான், குறிப்பா டொனால்ட் பிளேக் சுதந்திரம் ஆயிட்டான், அவனை அடைச்சு வைக்கிறதுக்கு நீ ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருந்த இல்லையா, அந்த உலகத்துக்குள்ளதான் உன்னோட மகனான தோர் வந்து அடைபட்டு கிடக்குறான். அது மட்டும் இல்லாம எல்லா நபர்கள்ட்டையும் இருந்தும், அதாவது ஓடின் சம்பந்தப்பட்ட ஆற்றல் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்தெல்லாம் சக்தியை புடுங்க ஆரம்பிச்சுட்டான் இந்த டொனால்ட் பிளேக். அது மட்டும் இல்லாம மிட்கார்ட் சர்வன்டோட சக்தியும் எடுத்துக்கிட்டான். இந்த இடத்துல அவன் உலக மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம ஜேன் ஃபாஸ்டர் அடையாளப்படுத்துறான். இதை கேட்கக்கூடிய ஓடின், ஓ இந்த பிரச்சனை நம்ம செயல்பட்டு ஆகணும் தான் போல இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, எங்க என்னுடைய உடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கவசங்களை அணிய முற்படுறாரு. இதே நேரத்திற்கு டைமண்ட்ஸ் அண்ட் பிளட் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம லேடிஷிப் பிடரேபில் மற்றும் ஆஸ்கார்டு சேர்ந்த மொத்த படைகள் எல்லாமே அங்கதான் இருக்குது. அவங்க ஆஸ்கார்டுக்கு இப்ப போய் ஆகணும், அவங்களுக்கு வழி இல்ல, ஒரு குழம்பிய நிலையில அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் சண்டைக்கு தயாரா ஆயுதங்களோட தயாராகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் அங்க வந்து சேர்றாங்க நம்ம மிக முக்கியமான நபர்களான தவளத்தோர், ஸ்டீபன் ஸ்ட்ரேஞ்ச், லாக்ஜா. வந்து சேர்ந்த உடனே இதை பார்த்து ரொம்ப மகிழ்றாங்க நம்ம லேடிஷிப்பும் பீட்டர் பில்லும், ஏன்னா இனி ஆஸ்கார்டுக்கு போக முடியும். சோ இந்த இடத்துல நம்ம ஸ்டீபன் ஸ்ட்ரேஞ்ச் அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் கவனிக்கிறாரு. குறிப்பா இந்த டொனால்ட் பிளேக் எதிர்கொள்ள போதுமான படை நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கறத அப்படி அப்படியே கவனிச்சு பாக்குறாப்ல. பாக்குற நேரம் அங்க புதிய நபர் ஒருத்தர் தென்படுகிறார். அது வேற யாரும் கிடையாது, அது நம்ம லோக்கி. குறிப்பா நம்ம லோக்கிக்கும் ஸ்டீபன் ஸ்ட்ரேஞ்சுக்கும் அவ்வளவா ஒத்து வராது, ஏன்னா ரெண்டு பேருமே மந்திரத்தை அடிப்படையா வச்சவங்க. குறிப்பா இந்த விஷயத்த ரொம்ப டீஸ் பண்ணிருப்பாங்க மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்குள்ள கூட, ஆனா அது பெரிய அளவில் இன்னும் கதைகளுக்கு வரல, அதாவது சினிமா உலகத்துக்குள்ள. ஆனா காமிக்ஸ் உலகத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போவச்சலுக்குரிய ஒரு ஆசாமி தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த லோக்கி வந்து ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவார், ஏன்னா லோக்கி தான் டொனால்ட் பிளேக் கிட்ட மொத உதவாங்கின நபர், உங்களுக்கு நினப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல இவர் இப்படி சொல்றாரு நம்ம ஸ்டீபன் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட, உனக்கு எனக்கும் ஒத்து வராதுதான், ஆனா இந்த இடத்துல என்னோட உதவி உங்களுக்கு தேவை, உங்களோட உதவி எனக்கு தேவை, நாம எல்லாரும் சேர்ந்து பொதுவான எதிரியை எதிர்கொள்வோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூப்பிடுறாரு. சோ அதன் அடிப்படையில் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆஸ்கார்டை நோக்கி போக போறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதே நேரத்திற்கு ஆஸ்கார்ட்ல நம்ம டொனால்ட் பிளேக் உலக மரத்தை உருவகையான வெறியோட வெட்டிட்டு இருக்கிறான். அதீத ஆற்றல் சரியான
அப்ப நம்ம ஓடின் சொல்றாரு, நான் ஒண்ணு உன்னோட அப்பன் கிடையாது, ஆனா தண்டனை கொடுக்கற விதத்துல நீ என்ன உன்னோட அப்பனா பார்த்தனா வாழ்த்துக்கள், இதுதான் உனக்கு முடிவான காலம் அப்படிங்கிறாரு நம்ம ஓடின். நம்ம டொனால்ட் பிளேக், நான் ஒண்ணு உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறான் நம்ம ஓடினை பார்த்து. அதற்கு நம்ம ஓடின் சொல்றாரு, நீ ஒண்ணு என்ன பார்த்து பயப்படாம இருக்கலாம், ஆனா இந்த மரத்தை நீ இப்படி வெட்டி இருக்கிறியே, இதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த குருதியானது எங்க போகணும்னு நினைச்சியா, நீ என்னத்தை இப்ப ஏற்படுத்தி விட்டுருக்கிற உனக்கு தெரியுமா அப்படின்னு அடையாளப்படுத்துறாரு. குறிப்பா தோர் இருக்கக்கூடிய இடத்துலதான் போய் அது விழும் அப்படிங்கறத நம்ம ஓடின் அடையாளப்படுத்துறாரு. சோ அந்த விஷயமானது தோருக்கு அதீத கோபத்தை உண்டு பண்ணா அவன் அடுத்த கட்டமா செயல்படுவான் அப்படிங்கறத அவர் அடையாளப்படுத்துறாரு. அதே நேரத்திற்கு இந்த மரத்துடைய குருதியானது அப்படியே கீழே வந்து விளறதுனால நம்ம தோர் அதீத கோபத்துல மோன பாகத்திலேயே இருந்தார். இந்த பாகத்துல அவர் இப்படி சொல்றாரு, நான் புயலின் கடவுள் ஆஸ்கார்டின் மாமன்னன், என்னுடைய இடி முழக்கமானது உனக்கு கேக்குதடா டொனால்ட் பிளேக், உனக்கு ஓடின் போர்ஸா வேணும், அது உனக்கு ஒருவேளை கட்டைக்காம இருக்கலாம், நான் தோர் போர்ஸோட வரேன், எல்லாத்தையும் எடுத்துக்குவியான், தே வந்துகிட்டு இருக்கிறான்டா அப்படிங்கிறாரு நம்ம தோர். அப்படி சொன்ன ஒரு பெரிய எட்டி முழகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த எட்டி முழகமானது இந்த பத்து உலகங்களையும் அப்படி அத்துருவ ஏற்படுத்துது, ஒரு சூரியனை வெட்டிச்சு சாதாரண மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இந்த இடத்துல நம்ம தோர் தனக்கு சேவகம் செய்யக்கூடிய அந்த இரண்டு காகங்களையும் வர வைக்கிறார். அந்த இரண்டு காகங்களும் வருது. வந்த காகங்கள் சொல்லுது, அரசே உங்களை இங்கிருந்து எங்களால கூட்டிட்டு போக முடியாது, ஆனா இங்கிருந்து நீங்க வேணா வெளியில தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத அவைகள் அடையாளப்படுத்துது. அப்ப நம்ம தோர் சொல்றாரு, அது எனக்கு தெரியும், ஆனா என்னுடைய ஆன்மாவை நீங்க கொண்டுட்டு போக முடியும் இல்ல அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதற்கு சொல்லுது, அது முடியும், அந்த உலகத்துல ஒரு பாத்திரம் அல்லது ஒரு நிலைக்குள்ள உங்களை கொண்டு போக முடியும் அப்படிங்கறத அந்த காகங்கள் அடையாளப்படுத்துது. உடனே நம்ம தோர், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உலகத்திலிருந்து நம் மேல ஆஸ்கார்டுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணுக்குள்ள நம்ம தோர் வெளிப்பட போறாரு அப்படிங்கறதுக்கான அடையாளம் இது. இதே நேரம் இங்க மேல நம்ம டொனால்ட் பிளேக் வந்து நம்ம ஓடின பார்த்து கர்ஜிக்கிறான், நான் கட்டுப்பட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன், நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், நீ எனக்கு கடமை போட்டிருக்கிற, எவனாலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது, ஒன்னாலையும் என்ன தடுத்து நிறுத்தவே முடியாது, எனக்கு தேவையானதை அடையிற வரைக்கும் ஆயிரம் பேர்னாலும் நான் கொண்ணுகிட்டே இருப்பேன், ஒரு வாழ்க்கைக்கே நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கிற அப்படிங்கிறான் நம்ம டொனால்ட் பிளேக். இந்த இடத்துல ஓடின் சொல்றாரு, எல்லா வாழ்க்கையுமே முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது, உனக்கு நான் முடிவை மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எதையும் என்னால கொடுக்க முடியாது டொனால்ட் பிளேக் அப்படின்னு அவர் தொடர்ந்து பேச முற்படுற அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, தந்தையே இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த குரல் கேக்குது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, அப்ப டொனால்ட் பிளேக் கடுமையா தாக்கப்படுறான். சோ இந்த இடத்துல டொனால்ட் பிளேக்க தாக்கிக்கிட்டு அப்படி பேசுற நபர் யார் அப்படின்னு நம்ம பாக்குற அந்த நேரத்துக்கு தொடர்ந்து அந்த நபர் பேசுறான். நம்ம டொனால்ட் பிளேக்க பார்த்து, உனக்கு சக்தி வேணுமாடா, வந்து எடுத்துக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் நிக்கிறான். அப்பதான் நமக்கு தெரியுது, அந்த காகங்கள் நம்ம தோருடைய ஆன்மாவை எடுத்துட்டு வந்து டெஸ்ட்ராயருக்குள்ள வச்சிருச்சு, இப்ப டெஸ்ட்ராயருக்குள்ள இருக்கிறாப்ல நம்ம தோர். இதோட இந்த பாகமானது முடிவடையுது. டொனால்ட் பிளேக்க நம்ம தோர் எப்படி வீழ்த்தினாரு, இந்த இடத்துல டொனால்ட் பிளேக் என்ன நிலையை அடைந்தான் என்பது அடுத்த பாகத்துல இருக்குது. குறிப்பா அடுத்த பாகத்தை படிச்சுட்டு உடனே நான் உங்களுக்கு கதையா சொல்ல வரேன். தொடர்ந்து இந்த பாகமானது எப்படி இருந்தது அப்படிங்கறத குறித்து உங்களுடைய கருத்து பட்டியல சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த காணொலி பிடிச்சுன்னா லைக் பண்ண தவறாதீங்க. இது மாதிரி நிறைய கதைகளை நாம பேசலாம். மீண்டும் ஒரு சுவையான கனவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.